ஏஎல் விஜயோட இயக்கத்தில் பிரபுதேவா, தித்யா பாண்டே, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் லக்ஷ்மி. லக்ஷ்மியோட கதை முழுக்க முழுக்க டான்ஸ் அண்ட் டான்ஸ் காம்படிஷனை மையமாக வச்சே நகருது. ஸோ லக்ஷ்மி படத்துடைய ப்ளஸ் என்னங்கிறத முதல் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்னால் இந்த படத்தில் உள்ள டான்ஸ் சீக்வென்சஸ் தான். ஸோ அதுக்கு வந்து முக்கிய காரணம் பிரபுதேவா, அதே மாதிரி தித்யா பாண்டே லக்ஷ்மியாக நடிச்சிருக்கிற அந்த பொண்ணுடைய டான்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. டான்ஸ் லவ்வர்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த படத்தில் நிறைய கிட்ஸ் வந்து டான்ஸ்க்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து, மும்பையிலேருந்து, ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடங்கள்லேருந்து இதில் வந்து கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த படம் ஒரு நல்ல தளமாக அமைஞ்சிருக்கு. அதை அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துடைய டீமும் அந்த கிட்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ படம் வந்து ஓவராலாக ஒரு நல்ல டான்ஸ் மூவியாக வெளிவந்திருக்கு. ஸோ பிரபுதேவா நல்ல டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு தனியாக சொல்லுங்கிற அவசியம் இல்லை. பட் இதில் வந்து அவருக்கு டான்ஸுக்குன்னு பெரிய பங்கீடு, அதாவது சீக்வென்ஸ் இல்லைனாலும் டான்ஸை மையமாக வச்சு தான், அதாவது அவருடைய டான்ஸை மையமாக வச்சு தான் படத்துடைய கதை நகருது. ஸோ அவர் தான் அந்த கிட்ஸுக்கு வந்து ஒரு கோச்சாக படத்துடைய பாதியிலேருந்து அவர் மாறுறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அது என்னங்கிறதும் படத்தில் போக போக ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ பிரபுதேவா கடுத்து இந்த கிட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஒரு சின்ன காம்படிஷனுக்கு அப்படின்னாலே ரொம்ப நாள் பயிற்சி பண்ணுவாங்க. ஒரு முழு நீள படம் டான்ஸை பற்றி அப்படிங்கிறப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கூட இருக்குது, அது படத்தில் நல்லாவே வெளிப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ரொம்ப பெரிய ரோல்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரமே வர்றாங்க. ஆனால் அம்மாவாக அவங்க நடிச்சிருக்கிற அந்த ரோலுக்கு கொஞ்ச நேரம் டியூரேஷன் இருந்தாலும் அவங்க அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக கோவை, சரளா, கருணாகரன் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. இந்த படத்தில் டான்ஸ் ஒதுக்கிட்டு படத்துடைய கதை, அதை என்னென்னா எல்லாருமே டான்ஸை மட்டுமே பார்க்குறதுக்கு வரணும்னா அதை டிவிலே பார்த்துடலாம். பட் இந்த படத்தை ஒரு கதையோடு இந்த டான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நினச்சி தான் உள்ளே வர்றாங்க. பட் படத்தில் டான்ஸை ஒதுக்கிட்டு பார்க்குறப்போ கதைன்னு ஒரு பெருசாக ஒன்றுமே இல்லை. படம் ஆரம்பித்த ஒரு 10-15 நிமிஷத்தில் படம் எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது ஆடியன்ஸால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருது. இது மட்டுமே ஜட்ஜ் பண்ணால் பரவாயில்ல, படத்துடைய ஒட்டுமொத்த சீக்வென்ஸும் ஆடியன்ஸால் கன்ஃபார்மாக ஜட்ஜ் பண்ண முடியுது. இது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருக்கு. ஹைப் வர்சஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த படத்துடைய ஹைப், அதாவது அவங்களுடைய ப்ரெஸ் மீட் அதெல்லாம் பேசும்போது பிரபுதேவா ஒரு சின்ன வார்த்தை சொன்னார், அது திரும்பவும் என் காதில் கேட்டுது. இந்த படம் பார்த்து முடிஞ்சோன்னே விஜய் இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறப்போ முதல்ல பேசும்போது படத்தில் கதைன்னு ஒன்றும் இல்லை, டான்ஸ் தான் முக்கியம், டான்ஸை மையப்படுத்தி தான் படம் நகருது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே படத்தில் கதைன்னு ஒன்றுமே இல்லை ரியாலிட்டியில். ஆக்சுவலாக கொஞ்சமாச்சும் அவங்க வந்து திரைக்கதையில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஒரு ட்விஸ்ட் டேர்ன் அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே தான் நடக்குது. அதனால் படத்தில் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ், தியேட்டரில் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ்க்கு அடுத்து என்ன சுவாரஸ்யம், ஒன்றும் இல்லை. அந்த காம்படிஷனில் அந்த பொண்ணு கடைசியாக ஜெயிக்க போகுது, ஆனால் அந்த வெறி வந்து ஆடியன்ஸ்க்கும் இருக்கணும்ல. இந்த பொண்ணு காம்படிஷனுக்கு போகுது, அது ஜெயிக்கணுங்கிற உணர்வு ஆடியன்ஸ்க்கும் இருந்தாலும் அந்த படம் சக்ஸஸாக இருந்திருக்கும். பட் அந்த உணர்வு ஆடியன்ஸ்க்கு வரமாட்டேங்குது. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். மொத்தத்தில் லக்ஷ்மி படம் டான்ஸ் லவ்வர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், மற்றபடி இது வந்து ரொம்ப சுமாரான ஒரு படமாக தான் வெளியே வந்திருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உட்ஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.